They track you. You're collecting medical data, correct, on people that are on the internet, whether they're Facebook users or not, right? Congresswoman, yes, we collect some data for... That you're tracking everyone's online activities, their searches. You can track what people buy, correct? That the information that I cited is gathered by Google. For Google services, you have a choice of what information is collected, and we make it transparent. I understand. The understanding is that the targeting options that are available for advertisers are generally things that are based on what people share. Now, once an advertiser chooses how they want to target something, Facebook also does its own work to help rank and determine which ads are going to be interesting to which people. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன தான் நம்ம கூகுள், ஃபேஸ்புக் அவங்களோட சர்வீஸ் எதுவுமே யூஸ் பண்ணலனா கூட, கூகுளும் ஃபேஸ்புக்கும் நம்மளோட ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை 24/7 மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ப்ரைவசினா என்ன, நம்ம டேட்டாவை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட 3 கோடி இந்தியர்களோட பர்சனல் டேட்டா எல்லாமே டார்க் நெட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்தெந்த வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, timesjobs.com, அப்புறம் naukri.com. அதே மாதிரி ஜூம் கார் கஸ்டமர்ஸோட பர்சனல் டேட்டா கூட டார்க் நெட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. பர்சனல் டேட்டானா என்னங்க? நம்மளோட பேர், அட்ரஸ், ஐபி அட்ரஸ் இது தானே இருக்க போகுது. இதை வச்சு ஹேக்கர்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு ஹேக்கரால் நம்மளோட ஆன்லைன் ஆக்டிவிட்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு மேப்பே ரெடி பண்ண முடியும். இந்த மேப்பை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் ஒரு ஹேக்கர் கையில் கிடச்சிச்சின்னா அவனால் அந்த இண்டிவிஜுவலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சைபர் கிரைமையே நடத்த முடியும். இதனால தான் ஆன்லைன் ப்ரைவசிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆன்லைன் ப்ரைவசிங்கிறது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸை ஒரே நாளில் கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட டேட்டாவை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ப்ரைவசியில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது தான். ஒரு இண்டிவிஜுவல் அவனோட பர்சனல் டேட்டாவோட ரிலீட் பண்ணிக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஊருக்கே தெரிஞ்ச உங்கள் ஃபோன் நம்பரை பாஸ்வேர்டாக வைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம எந்த அளவுக்கு டஃப்பான பாஸ்வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே பாஸ்வேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் செப்பரேட் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் தனியாகவே இருக்குது, அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்லைன் ப்ரைவசியில் செகண்ட் ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரௌசிங் ஹேபிட்ஸ். நீங்கள் பிசியில் க்ரோம் ப்ரௌசராக இருந்தால் அதை ஃபயர்ஃபாக்ஸ்க்கு மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபயர்ஃபாக்ஸில் செக்யூரிட்டிக்காக நிறைய ஆட்ஆன்ஸ் கிடைக்குது. இந்த ஆட்ஆன்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்னோடய ஃபேவரிட், யூ பிளாக் ஒரிஜின். இந்த யூ பிளாக் ஒரிஜின் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனால் ஒரு ஆன்டிவைரஸ் அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போகிறேன், டெக் கிரன்ச்ங்கிற வெப்சைட்குள்ளே போகிறேன். இந்த வெப்சைட்குள்ளே போய் ப்ரௌஸ் பண்ணுறேன். இந்த ப்ரௌஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எதுவுமே தெரியல, அங்கங்கே சில ஆட்ஸ் மட்டும் வருது. ஆனால் இந்த டைமில் நம்மளை ஒரு 20 பேர் ட்ராக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இங்கே பாருங்கள். இப்போது இந்த யூ பிளாக் ஒரிஜினை நான் எனபிள் பண்ணிட்டேன்னா, தேர்ட் பார்ட்டி ட்ராக்கர்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாதவங்க ட்ராக் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே அதுவே பிளாக் பண்ணிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு ஒரு க்ளீனான ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த யூ பிளாக் ஒரிஜினோட ஃபுல் டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே போல் ஒவ்வொரு தட்டியும் உங்களோட ப்ரௌசிங் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ குக்கீஸை டெலீட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஆன்லைன் ப்ரைவசியில் அடுத்த ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை தேவையில்லாத இடத்துல எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே ப்ரௌஸ் பண்ண போகிறீங்க, அப்போ உங்கள்கிட்ட அது ஒரு மெயில் ஐடி லாகின்காக கேட்குது. அப்போது அந்த வெப்சைட்டில் நம்மளோட ஒரிஜினல் ஐடியை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்காக சில டெம்பரவரி மெயில் சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அந்த வெப்சைட்டை கொடுக்கறதுலேருந்து பாதுகாத்துக்க முடியும். இந்த செஷனில் லாஸ்ட் ப்ராக்டிஸ் உங்களோட ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்களை பற்றி எவ்வளோ டேட்டா வெளியில் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை பற்றி அதிகமாக ஆன்லைனில் ஷேர் பண்ண பண்ண நீங்கள் உங்களை அதிகமாக எக்ஸ்ப்ளைட் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராக்டிஸ் எல்லாமே ஒரே நாளில் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இதை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.